ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் சமல். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் 2022க்கான இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வீடியோவுக்கு முன்னாடி சொல்லிட்டு இன்றைக்கான இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். நம்ம சேனல் எப்போ தொடங்கிச்சு, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக். இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2021 பற்றியும் 2022 பற்றியும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 2020 2021 மக்களை எந்த அளவு காயப்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நீங்களும் அதில் வந்து பட்டிருப்பீங்க. இந்த கொரோனா, அது இல்லாமல் இந்த மழை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு தர முடியுமோ அந்த அளவு பாதிப்பு வந்து கொடுத்துருச்சு. இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பழசை மறந்துடுங்க. இப்போ பழசு லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை அப்படியே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புது வருடம் இன்னும் 5 மணி நேரத்தில் வந்து பிறக்க போகுது. நான் வீடியோ எடுத்துக்கிற டைம் படி கணக்கு பண்ணி பார்த்தா போனால் இன்னும் 5 மணி நேரத்தில் 2022 புது வருடம் பிறக்க போகுது. ஸோ இந்த புது வருடத்துலேருந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம், புதுசாக வந்து வாழ்க்கையை வந்து எடுத்துன்னு போவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு உறுதிமையாக எடுத்துக்கலாம். பழசு எதுவாக இருந்தாலும் மறந்துடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு இருந்தாலோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ் கூட வந்து சண்டை போட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்களே போயிட்டு பேசுங்க, ஒரு நட்பு வந்து உருவாக்கிங்க. ஏன்னா உலகத்திலே தலை சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நட்பு தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காசு பணம்லாம் கிடச்ச வரைக்கும் வராது, நட்பு வரும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளால் நட்பு மேலே ஒரு கோபம் வந்துருக்கலாம், பட் அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக 2022 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் இதை வந்து சொல்லிக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா யார் கூட கோச்சு இருந்தாலும் புதுசாக இது பண்ணுவாங்க. இது மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நினச்சிருப்பேன். பணத்துக்காக என்றைக்குமே வந்து ஒருத்தவங்களை காட்டி கொடுக்கறதோ இல்லை மற்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பணன்றது வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், எப்போ வேணால் எவ்வளோ காசு வேணால் சம்பாரிச்சிடலாம். பணன்றது நிலையான ஒன்று கிடையாது. இன்றைக்கி என் பாயில் 100 ரூபா இருக்கும், நாளைக்கு அது என்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதனால் பணத்தால் வந்து பல மக்களோட நட்பை வந்து இழந்துடாதீங்க. இது நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இது நான் வந்து பட்டது கிடையாது, பட் இது வந்து பல பேர் பட்டுருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துருக்குறேன். பணன்றது பெரிய மேட்டர் கிடையாது, பணத்தை மட்டும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் வாய்க்கில் தேவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சுற்றின நட்புகளை வந்து விட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அது தவறு. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருக்குள்ளலாம் சண்டை போட்டிங்களோ, என்னென்ன பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கான இந்த 2022 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம சேனல் எப்போ தொடங்கிச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2019 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 6ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த டைமில் வந்து நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம சேனலோட டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் அபவுட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே இருக்கும், ஓரளவு வந்து எழுதி வச்சிருப்போம் அதில். ஸோ அப்போ நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து எந்த அளவில் வந்து நிற்கிது அப்படின்னா, நம்ம சேனலுக்குன்னு 45,000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 45,000 நண்பர்களை வந்து நம்ம சேனலில் போகிற வீடியோவை பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க, எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சேனலை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூடியூப்பில் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொல்ல போனோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்படின்னும் வீடியோஸ் தான் பல இதில் வந்து பார்த்துன்னு இருப்போம். ஸோ எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பொருள் மேலே கொஞ்சம் போல் ஆர்வம். இந்த சின்ன சின்ன மோட்டர் வச்சுலாம் அந்த டிஐவி மெத்தடில் இந்த அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரலாம் வந்து பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துன்னு இருப்போம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போயினே இருந்துச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஒரு வீடியோ கிரியேட்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து எடுத்துன்னு வந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் எதற்காக ஓப்பன் பண்ண அப்படின்னா, மொபைல்ஸு, கேட்ஜெட், அந்த டெக் ப்ராடக்ட் இதை பற்றின ரிவ்யூஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ நான் வந்து புதுசாக ஒரு மொபைல் வாங்கும்போது பல வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து புது மொபைல் வாங்கினதுக்காக வந்து பார்த்து மொபைலை வந்து வாங்கினேன். ஸோ அப்போ அந்த மொபைலை பற்றி பார்க்கும்போது எனக்கு வந்து மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. மொபைல்னால் இதுதான், இதுக்கு இந்த இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுக்கு இவ்வளோ எம்பி கேமரா இருக்கணும், இவ்வளோ பேட்டரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொபைல்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு பசங்களில் எங்கள் கேங்கில் வந்து மொபைல் வாங்கினது அப்படின்னா நான் தான் அது. ஓகேங்களா? இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன் நேரிக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் மொபைல் நான் தான் வாங்கி தருவேன், என்னோடய ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் எல்லா மொபைல் வந்து வாங்கி தந்தது. ஸோ அப்படின்னும் போது மொபைல் வாங்கும்போது எந்த மொபைல் பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட தான் வந்து எல்லோரும் கேட்டு வாங்குவாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லித்தரத்து ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடலாமே அப்படின்ற ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ அதனால் ஹைடெக் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தோம். ஸோ மொபைல்ஸ் போட்டோம், ஒரு சில வீடியோஸ் போட்டோம், நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மொபைலில் ஒரு சில கதைகள்லாம் வச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட எடுத்து போட்டோம். இன்னமும் அந்த சேனலில் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஹே இது எஸ் பிரகாஷ் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து இருக்கும், என்னோடய 3வது சேனல் அது. அந்த சேனலில் சும்மா பேக்கப்புக்காக போட்டு வச்சுக்கிறேன் அந்த வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போய் இந்த ஒரு ஸ்டேஜில் ஹைடெக் தமிழ் சேனல் ஃபஸ்ட்டு சேனல் எக்கச்சமான வீடியோஸ் வந்து ஒரு சிலது மொபைல்ஸை பற்றின வீடியோஸ்லாம் அதிகமாக போட்டுருப்போம்.
அப்படியே அது வந்துச்சு. ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மானிட்டேஷன் பேஜுக்கு வந்து போச்சு. மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அமௌண்ட் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வர அந்த ஒரு செக்ஷன் அது, ஓகேங்களா. 4000 சப்ஸ்கிரைபும் 1000 மணி நேரம் வாட்ச் அவரும் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 1000 சப்ஸ்கிரைபும் 4000 மணி நேரம் வாட்ச் அவர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வீடியோக்கு வந்து ஆட் தருவாங்க, அந்த ஆட் மூலிமா நம்மளுக்கு ரெவன்யூ வரும், அதாவது அமௌண்ட் வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பண்ண நானும் பெருசு பெரிய அளவில் அமௌண்ட் வரும் யூடியூப்பில் அப்படின்ற மாதிரி சேனல்லாம் மானிட்டேஷன்லாம் பண்ணி சந்தோஷத்தில் வைக்கிற ஏறி குச்சிருந்தேன். 3 மாதம் ஆயும் $10 தாண்டலை சேனல், அவ்வளோ லோவில் வந்து போயின்னு இருந்துச்சு. ஸோ இந்த நிலமை அப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிருந்துச்சு. அப்புறம் யூடியூப்ன்ற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நாளாக விட்டு போயிடுச்சு. என்னடா இது, இந்த அமௌண்ட் தான் வந்து இதுக்காக நம்ம யூடியூப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு தான் புதுசாக ஒரு சேனல் இந்த DIY ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து, அதான் இந்த மோட்டர்லாம் சொல்லியிருந்தலாம், இதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து SP எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு முன்னாடி ஒரு பேர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று சேனலுக்கு வச்சு அதுக்கடுத்துல SP எலக்ட்ரானிக்ஸ்னு மாறிச்சு. SP எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் மீனிங் சொல்கிறேன். SP அப்படின்னா எங்கள் அண்ணன் பேர் சூர்யா, என் பேர் பிரகாஷ் அப்படின்ற ஒரு இதுவில் SP அப்படிங்கிறத வச்சோம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸை போடலாம் அப்படின்ற மாதிரி வச்சது. தமிழ் சேனல் அப்படின்றதுனால தமிழ்னு வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் SP எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலில் பேர் வச்சதுக்கான காரணம், நான் எங்கள் அண்ணன், ஓகேங்களா. ஸோ இதுதான் SP எலக்ட்ரானிக்ஸ் வச்சாச்சு. இதன் பிறகு நம்ம சேனலில் ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டுன்னு வந்தோம், அப்படி அப்படி இந்த இதெல்லாம் பண்ணு வந்தோம். அப்புறமேட்டு ஒரு பெரிய மாற்றம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா LED தான் வந்து நடந்துச்சு, ஓகேங்களா. LED வந்து போட்டுன்னு இருந்தோம், அதாவது ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து LEDக்கான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நானே அசம்பிள் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து போட்டேன். வீட்டுக்கு வந்து பல்ப் ஒரு 6 பீஸ் வந்து ரா மெட்டீரியல் வாங்கி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன். அந்த வீடியோ வந்து ஓரளவு அப்படியே நல்லா யூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அப்படியே கொஞ்ச நாளில் ட்ராப் ஆகி நின்றுச்சு. எல்லா வீடியோவுமே எந்த ஒரு கண்டென்ட் புதுசாக யூடியூபில் போட்டாலும் ஒரு 10 வீடியோ போடுவேன், நெக்ஸ்ட் வந்து அதை விட்டுடுவேன், அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வராது, வியூஸ் போகாது, 10 வியூஸ், 20 வியூஸ், 300 வியூஸ், 400 வியூஸ் அப்படியே நின்று போய்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வராமல் போட்டாச்சு. சரி, அப்புறமேட்டு இந்த பட்டாசு தீபாவளி பட்டாசு வெடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் வந்து பட்டாசு வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து தூக்கி விட்டு மானிட்டேஷன் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பட்டாசு வீடியோ தான். ஸோ சிவகாசிலேருந்து டைரெக்டாக பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணோம் ஆன்லைனில். கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கரில் வந்து நல்ல ப்ரைஸ், பெஸ்ட் ப்ரைஸுக்கு நல்ல பட்டாசு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்லேருந்து பட்டாசு வாங்கி ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். அந்த வீடியோ நல்ல டாப் வியூஸ், நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சு. போட்ட ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 10,000 வியூஸ்லாம் தாண்டி போச்சு. அந்த மாதிரி ஒரு ஹைக் இருந்துச்சு அப்போ அந்த டைமில் வந்து அந்த வீடியோவுக்கு. ஸோ அந்த வீடியோ போட்டு இது அப்படியே கண்டினியூ ஆகி இருந்துச்சு. நம்ம சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு வந்து போயிடுச்சு, அதாவது இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரத்தும் கடந்து வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண கிடச்சிருச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்ச நாளாக வந்து பட்டாசு தீபாவளி முடிஞ்சோடனே பட்டாசையும் விட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வந்து நெக்ஸ்ட்டு 2021 ஸ்டார்டிங்கில் LED பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். LED பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றின வீடியோஸ் வந்து எவ்வளோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த LED பிஸ்னஸ்லேயும் பேட்டரி பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் க்ளீனாக சொல்லி தந்தது அப்படின்னா அது நம்ம சேனல் தான் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட கருத்துப்படி பார்க்க போனால் நம்ம சேனல் தான் பேட்டரி ஆகட்டும் இந்த LED ஆகட்டும் செய்கிறதுக்கு வந்து க்ளீனாக வந்து சொல்லி தந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் கூட இது வரைக்கும் யாரும் LED பற்றின பேசிக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் நம்ம சேனல் தான் வந்து அந்தளவு ஒரு டாப்பில் வந்து போய் நெறிஞ்சு LEDல. ஸோ அப்போ வந்து பல பேருக்கு வந்து வீடியோஸ் பார்த்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பல பேர் வந்து LEDக்கான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ரெடி பண்ணி அவங்களும் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது லாபம் கிடச்சிச்சா, சக்ஸஸ் ஆச்சா என்ன அப்படிங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். ஸோ நம்மளோட சேனல் வளர்ந்தது இப்படி தான், LED வந்து போடணும். ஸோ LED பண்ணின்னு வந்தோம். LED பிஸ்னஸில் ஒரு சில பிரச்சனைகளால் அதுவும் கொஞ்சம் இதில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அந்த LED பிஸ்னஸ் முடியறதுக்கான 1 மாதம் முடியுது அப்படின்னு போது அந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த பேட்டரி பற்றின ஐடியாஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ LED பற்றி வீடியோ போட்டு நெக்ஸ்ட் பேட்டரி பற்றி ஐடியா வந்து வந்துச்சு. லித்தியம் அயன் பேட்டரி, இந்த LEDல வந்து இன்வெர்டர் பல்ப்னு ஒன்று இருக்குது, அந்த இன்வெர்டர் பல்புக்குள்ளே இருக்கிற பேட்டரி வச்சு நான் அப்போ வந்து ஒரு பேட்டரி ஒன்று வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பேட்டரி ஸ்டார்ட் பண்ணி அப்போலேருந்து இந்த பேட்டரிக்கான லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்து கற்றுனேன். என்னோடய பேட்டரி வீடியோஸில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ பார்த்தனா யாராகும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து தோணுது எனக்கு. ஸோ அந்தளவு வந்து பேட்டரி பற்றின பேசிக்கு தெரியாமல் ஒவ்வொரு வீடியோ எடுத்து நானும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஆனால் நான் சொல்லிக் கொடுத்த எல்லா வீடியோவிலையும் மக்களுக்கு தேவையான கருத்து கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து நான் அந்த சொல்லித்தந்த முறை வேறு மாதிரி இருந்தாலும் மக்களுக்கு கண்டிப்பாக அது புரியுற மாதிரி. ஸோ நான் போகிற எல்லா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம சேனலோட வீடியோஸில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ மக்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து போகிற எல்லா வீடியோ வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தது போட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு லித்தியம் அயனில் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அப்படிங்கிற செல் வந்து வந்துச்சு. அப்போ அந்த செல்லுக்கான நேம் கூட எனக்கு தெரியாது.
இப்போ லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் அந்த பேட்டரிக்கு என்ன நேம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறலாம் பெரிய செல், அது லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் அதுக்கு நேமு. பட் அந்த செல்லோட பேரேனா அவனோட ஃபஸ்ட்டு வீடியோவில் பேட்டரிக்கான ஃபஸ்ட் வீடியோவில் வேறு மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க வைங்களா, ஏதோ ஒரு பேர் சொன்னேன் அந்த பேர் இப்போ ஞாபகம் வர மாட்டேது எனக்கு, அந்த பேர் சொல்லி வீடியோ போனேன். அந்த அளவில் இருந்து நம்மளை பேட்டரியை பற்றி நான் எங்கேயும் இது வரைக்கும் பேட்டரியிட பற்றின ட்ரைனிங் வந்து எங்கேயுமே நான் வந்து போனது கிடையாது. பேட்டரி அசம்பிளிங் விட்டு எங்கேயும் பார்த்து கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே ஒரு சில வீடியோஸ் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பேட்டரி பண்ணுறவங்ககிட்ட ஐடியாஸ் கேட்டோம், அதுதான் அந்த அதை அதை வச்சு அந்த மாதிரி பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டரி செஞ்சு கொடுத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி பார்த்து என்னோடய செல்ஃபு இதுவளை தான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து இந்த அளவு வந்து இப்போ வந்து வளர்ந்து வந்து நிற்கிறேன். எந்த அளவு வளர்ந்து வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேட்டரிஸ்னால் என்ன, ஒரு பேட்டரி பேக் எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியுது ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பரவாயில்ல ஓரளவு கொஞ்சம் மேலே வந்துடும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி தாண்டி போயின்னு இருக்குது. இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணின்னு தான் இருக்கேன் நண்பர்களுக்கு. நான் எந்த ஒரு வீடியோ போடலும் அது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்சாலும் எனக்கு அதுவே போதும். ஒரு இப்போ நான் போகிற வீடியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு புரியுது அப்படின்னும் போது எனக்கு ஓகே. அது இப்போ யூடியூப்குள்ளே நான் வந்தது நான் மெயின் ரீசன் என்னென்னா, யூடியூப்பில் வீடியோ போட்டால் அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரே ரீசன் தான். அது வந்து இங்கே சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் ரீசனாக வந்துச்சு. பட் யூடியூப்புக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது யூடியூப் பண்ணுறது அமௌண்ட்டுக்காக கிடையாது, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் அமௌண்ட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம ஒர்க்கு பண்ண தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து யூடியூப்குள்ளே ஒரு பணத்துக்காக நான் வந்தேன். அதாவது சில பேர் வீடியோஸ் எவ்வளோ பேர் வீடியோலாம் பார்த்தேன், இவ்வளோ காசு வருது அவ்வளோ காசு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து போட்டேன். நீ நம்மளை வந்து எங்கே வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்த இடத்துல 2021 கடைசியில் இன்னமும் சக்ஸஸாக வந்து சேனலை வந்து ரன் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற, நம்ம சேனலை வந்து பார்க்குற, இப்போ இந்த வீடியோ பார்த்துங்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல வந்து இந்தளவுக்கு நம்ம சேனல் வந்து வந்ததுக்கு. ஸோ இது வந்து என்னோடய முயற்சியிலையும் வந்துச்சு, உங்களோட இதுலையும் வந்துச்சு. என்னோடய முயற்சி நான் வீடியோ போடாமல் இருந்து, நான் இந்தளவு வர வீடியோஸ் போடாமல் இருந்து, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நான் கொடுக்காமல் இருந்ததுன்னா நான் இந்தளவு வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்களும் பார்க்குற வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. நம்ம சேனலில் பிடிச்ச வீடியோஸ் போடுறவங்க பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய நம்பர் 45,000 அப்படின்றது வந்து சும்மா கிடையாது. 45,000 பேர் சேர்ந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் அவ்வளோ பெரிய நம்பரை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த அளவு நம்ம வரும் அப்படிங்கிறதுலாம் நான் யூடியூப்குள்ளே வரும்போதெல்லாம் நினச்சி பார்க்கல, ஏன்னா யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா. அந்த இப்போ நம்ம இந்த அளவு நிற்கிறோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஓகே. இப்போ நம்மளோட சேனல் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம சேனலோட கண்டென்ட் என்னோட எய்ம் நம்ம சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் பொருளை பற்றின ரிவ்யூஸ் அண்ட் இதை பற்றின பேசிக் சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான். அந்த சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்தாச்சு, மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்தாச்சு. இது ரெண்டுமே போதும், ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா சால்ட்ரிங் மிஷினும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க அவங்க. அதை நம்ம எவ்வளோ க்ளீனாக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு க்ளீனாக வந்து சொல்லி வந்து வீடியோஸ் வந்து போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து சொல்லி தந்தாச்சு, இதான் மோட்டிவேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அதிகமாக போட போகிறோம். லித்தியம் பேட்டரி அசம்பிள் பண்ணுறது ப்ரொஃபஷனல் வே. இது வரைக்கும் நம்ம பேட்டரி பேக் பண்ணது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் வே வந்து கிடையாது. அது எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தெரிய வந்தது. ஸோ இந்த பேலன்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து பேட்டரியில் வந்து எனக்கு இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரிலாம் பேட்டரி பேக் பண்ணால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், எந்த மாதிரிலாம் பண்ணால் லைஃப் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. லித்தியம் பேட்டரி ப்ளஸ் சோலார் டிசி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் வந்து அதை ரெடி பண்ண முடிஞ்சால் அதுக்கான ரெடி பண்ணுறது, இல்லை சர்வீஸ் பண்ண முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணுறது, இதுக்கான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வரும். இது இல்லாமல் ஒரு சில பொது கருத்துக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஹைடெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதில் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது. சரியா, இப்போ வந்து நம்மளோட சேனலில் வந்து சேனலோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவு தெரிஞ்ச வரையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னோடய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, எல்லாரு மாதிரி நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்தவன் தான் ஓகேங்களா. ஸோ ஏதோ வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு இப்போ ஓரளவுக்கு பெரிய ஆளாக ஆகிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் அப்படின்ட்டு பல பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கூட கால் பண்ணாங்கன்னா பல கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் ஹலோ சார் சார் தான் சொல்லுவாங்க. நான் அவ்வளோ பேர் ஆள்லாம் கிடையாது. இது வரைக்கும் என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டேன், எம்காம் ஃபஸ்ட் இயர் இப்போ ஓகேங்களா. ஒரு டிகிரி முடித்து ரெண்டாவது டிகிரி கரண்ட் இப்போ 2021 ஓடின்னு இருக்குது. 2022 செகண்ட் இயர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரில, ஏன்னா இப்போ கொரோனாவில் எக்ஸாம் கூட தள்ளி போயிடுச்சு.
ஸோ அதனால் என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு எம்காம் இப்போதைக்கு பண்ணிக்கினு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்து தோணலாம், இப்போ இது இது இந்த ஃபீல்டுக்கும் நீ படிக்கிற படிப்புக்கும் சம்மந்தமே இல்லையாடா அப்படின்ற ஒரு டவுட் வந்து தோணலாம். அது எனக்கு தெரியல, எனக்கு இந்த இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் பிடிக்கும் ஓகேங்களா, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். பட்டு எனக்கு இது காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது, ஏதோ சேர்த்து விட்டாங்க வீட்டில் பிகாம் அப்படின்றது வந்து அப்போ வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒன்று மாதிரி போயின்னு இருந்துச்சு, அதனால் வந்து பிகாம்குள்ள வந்து சேர்த்து விட்டாங்க. இப்போ அது ஒன்றும் கெட்டு போயிடலை, பாஸ் ஆகி வழியாக வழியே வந்தாச்சு கொரோனா பாஸு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாம் முடிஞ்சிச்சு, எம்காம் எதுக்கு போட்டுக்கலாம், இப்போ நம்ம பிகாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு டிப்ளமோ இல்லை ஒரு ஐடிஐ போய் படிக்க முடியாது ஓகேங்களா, அந்த ஃபீல்டுலேயே அந்த இதுலேயே போவோம் அப்படின்றதுனால எம்காமும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு. பட் என்னோடய வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எலக்ட்ரானிக், இதுதான் பண்ண போகிறேன் ஃப்யூச்சர்லேயும், இதுதான் ஐடியா, வேறு எதுவும் கிடையாது. அதாவது செல்ஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்து ஐடியாஸ் வந்து இருக்குது, வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கம்பெனியில் போய் கை கட்டி வேலை பார்க்கறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் வரவில்லை, இதுக்கப்புறமும் வராதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதுதான் என்னோடய குவாலிஃபிகேஷன், வேறு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ சும்மா வீட்டிலேருந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி இன்றைக்கி செஞ்சில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஒன்று எடுத்து பொருட்களை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு இன்ன வரைக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பஞ்சாப் வரைக்கும் பஞ்சாப் மும்பை வரைக்கும் நம்மளோட மெட்டீரியல் வந்து போயிருக்கு பொரியரில் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 பார்சலாச்சும் வந்து வெளியில் வந்து போயிடும், பேட்டரி அக்சசரிஸ் அண்டு சோலார் டிசி அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 பார்சலாச்சு கஸ்டமருக்கு வந்து டெய்லி போயிருந்தா இருக்குது கொரியர் ஓகேங்களா. ஓரளவு அப்படியே மெயின்டைன் ஆகினு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிசி சம்மந்தமானவங்க மட்டும் பார்க்கல, எவ்வளோ பேர் வந்து பட்டாசு வீடியோ போட்டதுனால அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, எல்இடி வீடியோ போட்டதுனால வந்து பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, அது இல்லாமல் இப்போ பேட்டரி வீடியோஸ் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க, சோலார் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நண்பர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான எல்லா வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுத்துன்னு இருக்க போகிறோம். ஸோ நன்றி வணக்கம். இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல, 2021 முடிய போகுது, 2022 ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருங்க, க்ளீனாக வந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம், நானும் பண்ண போகிறேன். இப்போ எங்கள் ட்விஸ்ட் என்னென்னா, நீ நம்ம ஒரு கொள்கை எடுக்கிறோம், இப்போ நான் வந்து நீ சொல்கிறேன் நாலுலேருந்து நம்ம இந்த வேலைலாம் செய்ய போகிறோம், நம்ம கம்பெனி இப்படிலாம் டெவலப் பண்ண போகிறோம், நம்ம சேனல் இப்படிலாம் டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது இன்னையோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு நாள் 2 நாள் வந்து அது ஞாபகத்தில் வரலாம், அதை தொடர்ந்து போகலாம். பட்டு லாங் லைஃபுக்கு அது வருமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான், அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போவோம். மறுபடியும் சொல்கிறேன், 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர், சந்தோஷமாக இருங்க, இன்னைக்கு நைட்டு எல்லோரும் சந்தோஷமாக நியூ இயர் கொண்டாடுங்க. நன்றி வணக்கம், நாங்களும் கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர் பிரகாஷ்ராஜ். என் பேர் பிரகாஷ்ராஜ், இப்போ தான் என் பேரை சொல்கிறேன்ல. நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.